எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரஞ்சிதா பேசுகிறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரஞ்சிஸ் கிச்சன். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா எங்களுடைய பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோவை தான் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். பொங்கல் அன்னைக்கு நாங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் பார்த்துட்டிங்கன்னா சூரிய பொங்கல், அதாவது வந்து தை ஒன்று அன்றைக்கி காலையில் நேரத்துலேயே 6:30 பொங்கல் கலைஞ்சி ஊற்றிடுவோம். இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து தண்ணி வந்து ஃப்ரெஷ்ஷாக குடத்தை கழுவி பைப்பில் வரும்போது ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி வச்சுருவோம், கைப்படாமல் இருக்கணுங்கிறதுக்காக. அதையே வந்து அரிசி பொங்கலுக்குன்னு எடுத்து வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த அரிசியை நல்லா கழுவி அந்த தண்ணியை ஊற்றிடுவோம். இந்த மாதிரி இன்னொரு ஒரு பாத்திரத்தில் வடித்து ஊற்றிட்டு அதுக்கப்புறமா பொங்கல் பானையில் நல்லா இருத்து ஊற்றுவோம். அரிசி ஒன்று கூட உள்ளே விழாமல் இருட்டு ஊற்றுவோம். அதே மாதிரி நல்லா கழுவி கழுவி அந்த பானை நம்புற அளவுக்கு நாங்கள் ஊற்றி வச்சுருவோம். ஊற்றி வச்சுட்டு அடுப்பில் வந்து முதல்ல சூடத்தை வைப்போம். சூடத்தை வச்சு அதை பருத்தி சாமி கும்பிட்டு தான் மறுபடி அதில் ஏதோ இது விறகு சின்னதாக இருக்கக்கூடிய ஓலை பட்டையெல்லாம் வச்சு அதுக்கு மேலே வந்து நாங்கள் எரிப்போம், அடுப்பு எரிப்போம். பார்த்துட்டிங்கன்னா அடுப்பு வந்து நெருப்பு எரியறதுக்காக கெரோசினோ எதுவுமே ஊற்ற மாட்டோம். அந்த சூடத்தை வச்சு பருத்துலேனாலும் மறுபடியும் 2-3 சூடத்தை தான் பொருத்தி வச்சு பேப்பரு இதெல்லாம் சுருட்டி வச்சு அதில் தான் எரிப்போம் அடுப்பு. அதுலேயே தலன் வந்துடும். நாங்கள் மழைனால ஒரு 1 மாதத்துக்கு முன்னாடி அத்தை விறகெல்லாம் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாங்க ஈரம் ஆகாத மாதிரி. இப்போது இப்படி நுரைச்சிட்டு வருது பார்த்தீங்களா, நம்ம நல்லா அடுப்பு எரிக்க எரிக்க பொங்கல் விழுகும், பொங்கி விழுகும். அது வந்து கிழக்கு மேற்கு எப்படி விழுந்தாலும் எந்த பக்கம் விழுகுதோ அந்த பக்கத்தை வச்சு சொல்லுவாங்க வரவு செலவு அப்படிம்பாங்க. எந்த பக்கம் விழுந்தாலும் நல்லா திரண்டு வந்து விழுந்தால் நல்லது நம்ம குடும்பத்துக்கு அப்படிம்பாங்க. இப்போ இது விழுந்ததுக்கப்புறமா இந்த தண்ணியை கொஞ்சத்தை நிறையா இருக்கு இல்லைங்களா பானை நிறையா, அதை வந்து எடுத்துகிட்டு பாதி அளவு எடுத்துகிட்டு பருப்பு போட்டாச்சு. பச்சை பருப்பு 1 படி அரிசிக்கு 1/4 படி பருப்பு, பச்சை பருப்பு கழுவி வேக போட்டாச்சு. இது வந்து 1/4 பாகம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அரிசியை போட்டுக்கலாம். இப்போ அரிசியை போட்டாச்சு, ஹரணி நல்லா கிளறி விட்டுட்டுருக்குறான். அவன் நானும் பொங்கல் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளறினா கண்ணுக்கு புகை அடித்தங்காட்டிக்கு ஓடிட்டான். அரிசி நல்லா வெந்ததுக்கப்புறமா வெள்ளத்தை போட்டுட்டு நெய் வந்து 1/4 லிட்டருக்கு மேலேயே நெய் ஊற்றியாச்சு. முந்திரி திராட்சை நெய்யில் பொறிச்சு போட்டாச்சு. ஏலக்காய் தூளும் கொஞ்சமாக போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே இறக்கிட்டோம்னா அந்த சூட்லேயே வந்து நல்லா பொங்கல் வந்து நல்லா சாஃப்டாக வெந்துடும். அவ்வளோதாங்க, பொங்கல்லாம் ரெடி ஆயாச்சு. இனி நாங்கள் சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அப்பா போடுறது
போடலாம். ஆ போடலாம். அடுத்து அப்பா எவ்வளோ கண்டாங்க மாதிரி ஈ போடலாம். அரித்த சூப்பராக போடுவா ஈ. அதான் இனியே பொங்கல்னு எழுதணும். அவ்வளோதாங்க எங்களுடைய பொங்கல் செலிப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. பொங்கல்லாம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. இனி டிஃபன் சாப்பிட்டு நான் அம்மா வீட்டுக்கு போயிடுவோம். இனி பார்த்துட்டிங்கன்னா நாளைக்கு நாங்கள் வெளியில் போகலான்ட்டு இருக்கோம். 2-3 days வந்து லீவுங்கிறதுனால பாப்பாங்களை கூட்டிகிட்டு நாங்கள் எங்கே போகிறோம் என்னென்ன பண்ணுறோங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ ஷேர் பண்ணிக்கோங்க. விஷ் யூ ஆல் ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ. பை பாய்.